அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து வகையான கடன்களையும் அளிக்கும் வகையில் இருக்கும் சிறப்பான மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் அதாவது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க பேங்கில் அடகு வைப்பது அது மட்டும் இல்லாமல் மற்றவிடம் வாங்கியிருக்கும் பல வகையான கடன்களையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதனை நீங்கள் திருப்பி செலுத்தும் பொழுது கூடிய விரைவில் உங்களுக்கு கடனே இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று சொல்லக்கூடிய சிறந்த நேரமாக இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கின்றதுங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம் வாழ்க்கையை எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பேங்கில் நகையை கடனாக வைப்பது அப்படின்றது கூடவே கூடாது என்று சொல்லப்படுது ஏனென்றால் நகைகள் அப்படின்றது குரு பகவானுக்கு உடையதாக சொல்லப்படுதுங்க இப்படி நகையை நாம் அடகு வைப்பதாலோ இல்லை கடனாக அதை வைத்து பணம் வாங்குவது என்பது நாம் குரு பகவானை வைத்து வாங்குவதற்கு சமமாக சொல்லப்படுது அதனால் குரு பகவான் தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் தான் நகைகளை அடகு வைக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் அப்படின்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றதுங்க அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் மீதிப்படுத்த முடியவில்லை என்று ரொம்பவே வருத்தப்படுவதும் உண்டுங்க அதனால் வீட்டிலுள்ள குடும்ப சூழ்நிலைக்கேற்ப கடன் வாங்குவதும் உண்டு அதாவது குடும்பத்தில் பண பிரச்சனையினால் கல்விக்காக திருமணத்திற்காக வீடு கட்டுவதற்காக என பல வகையில் கடன் வாங்குகின்றவங்க நிச்சயமாக அந்த கடனை நாம் திருப்பி செலுத்தி விடுவோம் என்ற நம்பிக்கையில தான் நாம் கடன் வாங்குவோம் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது சில காலங்களில் அந்த கடனை அடைப்பதற்கான வழி தெரியாமலும் போகலாங்க அது மட்டும் இல்லாமல் வட்டியும் கட்ட முடியாமல் இருக்கலாம் அப்படி இருக்க அந்த வட்டியை கட்டுவதற்காக கூட கடன் வாங்க நேரலாங்க இப்படி மாற்றி மாற்றி நாம் கடன் வாங்கி மிகப்பெரிய ஒரு கடனாக கூட அது மாறிவிடுகின்றது இந்த மாதிரி ஏன் ஒரு சிலருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடப்படி ஒரு சில நட்சத்திர நேரத்தில் நாம் கடன் வாங்கும் பொழுது அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவிற்கு நம்மை கொண்டு செல்லும் அப்படின்றதே உண்மையாக இருக்கின்றதுங்க எனவே கடனை வாங்கும் பொழுதும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் நட்சத்திரம் பார்த்து அந்த கடனை வாங்கும் பொழுது இறைவனிடம் மனதார பிரார்த்தித்து அந்த கடனை கட்டி முடிக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு வாங்க வேண்டுங்க இல்லை என்றாலும் கூட நம்மால் கட்ட முடியவில்லை என்றாலும் பிரபஞ்சம் அப்படின்றது நமக்கு ஒரு வழியை நிச்சயமாக காட்டுங்க எப்படி நாம் ஒரு கடனை வாங்கும் பொழுது ஒரு சில நட்சத்திரம் நேரத்தினால் நமக்கு கடன் அடைப்பட விடாமல் போகின்றதோ அதே போல் ஒரு சில சிறப்பான இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நீங்கள் அந்த கடனில் குறைந்தபட்சம் உங்களால் முடிந்த அளவு பணத்தை நீங்கள் திருப்பி செலுத்துவதனால் அக்கடன் ரொம்பவே சரியாக கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் வகையிலும் இருக்கின்றதுங்க அதாவது நாம் இப்பொழுது ஒருவரிடம் ஐம்பதாயிரம் கடன் வாங்கியிருந்தாலும் சரி பத்து லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும் சரி அவர்களிடம் இந்த ஜோதிடத்தில் சிறப்பாக குறிப்பிடப்படும் இந்த மைத்திரையை முகூர்த்த நேரத்துல உங்களால் முடிந்தவரை ஒரு நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி இல்லையென்றால் ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாயாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நீங்கள் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது கூடிய விரைவில் அந்த அசலை நீங்கள் அடைப்பதற்கு உண்டான வழிவகை பிறக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க அப்படிப்பட்ட மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது எப்பொழுது வருகின்றது எந்த நேரத்தில் நாம் அதனை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்க நாளை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கின்றதுங்க அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் கூடிய இந்த செவ்வாய் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த வேலையில் நீங்கள் அவர்களிடம் கொடுக்கும் பொழுது கூடிய விரைவில் அந்த பணம் நிச்சயம் அதாவது கடன் அப்படின்றது தெரிந்துடுங்க ஆனால் உங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு கூட நீங்கள் நினைச்சாலும் ஒரு வெள்ளை காயத்தில் நீங்கள் யாருக்கு பணம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுடைய பெயரை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் தற்பொழுது நீங்கள் பேங்க் லோன் வாங்கியிருந்தாலும் கூட அந்த பேங்கின் பெயரை எழுதி நீங்கள் எவ்வளவு அதற்கு திருப்பி கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடன் தொகையும் எழுதி குறிப்பிட்ட தொகையை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகையை அந்த வெள்ளை காகிதத்தில் போட்டு வைக்க வேண்டுங்க இப்படி அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது மனதார கடவுளிடம் நான் இந்த பணத்தை திருப்பி செலுத்திவிட்டேன் என்று நினைத்து கொள்வதே உங்களுடைய கடனை கூடிய விரைவில் அடைக்குங்க உங்களால் முடிந்த பணத்தை நீங்கள் வைக்கலாங்க நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபாய் ஐந்து ரூபாயாக இருந்தாலும் ஐம்பத்தி ஒரு ரூபாயாக இருந்தாலும் மனதார நீங்கள் இந்த கடனை அசலை நான் முழுவதாக திருப்பி செலுத்தி விட்டேன் என்ற மனநிலையில் நீங்கள் அந்த பணத்தை வைத்து சுவாமி படத்திற்கு முன் வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டுங்க பிறகு அந்த பணத்தை நீங்கள் அங்கேயே வைத்து விட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்வதனால் எப்பேற்பட்ட ஒரு கடனாக இருந்தாலும் அதனை நீங்கள் அடைக்க முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு நாள்களாக அந்த கடனை அடைக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டுபவர்கள் இதை செய்து முடித்த பின்பு அதற்கான வழிவகை பிறக்கும் அப்படின்றத நீங்களே கண்கூட கூட உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படின்றது அப்பேற்பட்ட ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாங்க இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மைத்திரை முகூர்த்தம் வரும்பொழுதும் நீங்கள் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்து வைத்தாலும் கூட கூடிய விரைவில் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் நீங்கள் முழுவதுமாக திருப்பி செலுத்தி விடுவீங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நேரமாக இந்நேரம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க கடன் அப்படின்றது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வாங்கக்கூடியதாக இருக்கின்றதுங்க அப்பேற்பட்ட கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போகின்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி சிறப்பான நேரத்தில் நாம் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே சாஸ்திரத்தில் இந்த நேரத்தை கணித்திருக்கிறார்கள் அதாவது சாஸ்திரத்துல கடன்கள் வாங்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லைங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாம் வாங்கக்கூடிய கடனால் நாம் அவதிப்படும் பொழுது நமக்கு ஒரு உபாயமாக இந்த நேரத்தை சாஸ்திரத்துல நமக்காக கணித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம் அதனால் முன்னோர்கள் நமக்கு கணித்து வைத்திருக்கும் இந்த சிறப்பான நேரத்தில் நாம் நிச்சயம் கடனை திருப்பி செலுத்துவதனால் அதை அடையும் என்பது அப்படின்றது உறுதியாக சொல்லலாங்க இப்பேற்பட்ட இந்த சிறப்பான நேரத்தை நிச்சயம் நீங்கள் தவறிவிட்டாதீங்க நாளை காலை வேளையில் இதனை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளலாங்க இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி போன்ற கர்ம வினைகள் அப்படின்றது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்குங்க இந்த பிரச்சனைகளை செய்ய ஒரு சிறந்த வழி அப்படின்றது தான் தீராத கடனில் சிக்கி தவிப்பவர்கள் ஒரு வருடத்திற்குள் உங்கள் கடன்களில் இருந்து விடுபட இந்த மைத்திரி முகூர்த்தத்தை காடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த முகூர்த்த காலம் இருக்கின்றதுங்க அப்படின்னே சொல்கிறாங்க ஒரு மாதத்தில் இரண்டு முறை இந்த முகூர்த்த காலம் வருகின்றதுங்க அப்படிப்பட்ட இந்த மைத்திரி முகூர்த்தத்தை தவற விட்டாதிங்க கடன் சுமையை குறைக்க நினைப்பவர்கள் நிச்சயம் இந்த மைத்ர முகூர்த்தத்தில் குறித்த நேரத்தில் தங்களுடைய கடனை அடைப்பதன் மூலம் தங்களுடைய கடன் தொல்லை நீங்கும் என்று ஜோதிடத்தில் சொல்கின்றது மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு செல்வ வளம் வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயம் செல்வ வளமும் அதிகரிக்குங்க இந்த இரண்டு மணி நேரமும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது மிக அதிகமாகவே கிடைக்கும் இந்த நேரத்தில் நாம் செல்வ வளம் பெருக நாம் என்ன செய்கின்றோமோ அதுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க இந்த நேரத்தில் நிச்சயம் நீங்கள் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அது கூடிய விரைவில் உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய ஒரு வழிவகை பிறக்கும் அதே போல் இந்த நேரம் இருக்கின்றது என்று நாம் கடனை அதிகமாகவும் வாங்கக்கூடாதுங்க கடனை வாங்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை இந்த கடன் என்பது அவசியம்தானா என்று யோசித்து பார்த்து வாங்க வேண்டுங்க அப்படி வாங்கிய கடனை நாம் திருப்பி செலுத்த முடியாமல் போவது அப்படின்றது மிகவும் ஒரு கஷ்டமான காலமாக இருக்கும் அதற்காகத்தான் ஜோதிடத்தில் இந்த நேரத்தை கணித்து வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தை நிச்சயம் நீங்கள் நாளை பயன்படுத்தி கொள்ளலாங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா இலங்கை மாலத்தீவு லட்சத்தீவு அந்தமான் பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்துங்க பிற நாடுகளில் வசிப்போர் இந்திய நேரத்திற்கு அந்த நாட்டின் நேரத்திற்கும் இருக்கும் வித்தியாசத்தை பொறுத்து மாறுபடும் அதற்கேற்ப நீங்கள் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே கடனை அடைக்கும் இருக்கும் சிறப்பான இந்த நேரத்தை பற்றி தெரிந்து கொண்டோங்க நாளை காலை ஐந்து நாற்பத்தி ஐந்திலிருந்து ஏழு நாற்பத்தி ஐந்து வரை இருக்கும் செவ்வாய்க்கிழமையான இந்த நாளை தவற விட்டாதீங்க பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றே செவ்வாய்க்கிழமையை இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளுங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ